வெல்கம் டு சந்துரு மேஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓசி அதாவது ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ் ஃபயர்மேன் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் 2022க்கான ஃபைனல் ரிசல்ட் பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக கொடுத்த பிடிஎஃப் தான். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டெலகிராமை ஓப்பன் பண்ணிட்டு சந்துருமேஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் எந்த பேஜில் இருக்குதோ அந்த பேஜுக்கு போயிருங்க. அதுலேயுமே வந்து ஒவ்வொரு ட்ரேடு வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ட்ரேடில் உங்களோட நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளுடைய சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இந்த வருஷமும் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதுதான் ஃபைனல் ரிசல்ட், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாயினிங் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இதில் நிறைய பேர் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அப்டேட் வர்றப்பெல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எல்லாமே ஒரு டீமாக போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் ஆனவங்க மட்டும் சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் ரம்யாங்கிற நேம் இருக்கும், அதில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு லிங்க் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் டெஸ்ட் புக்கில் வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க, அதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் டெஸ்ட் புக் பாஸ், ஓகே, அந்த ரெண்டுக்குமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. பாஸ் ப்ரோ வந்து 699 ரூபாய்க்கு கொடுக்குறத 499 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட சேர்த்து 449 ரூபாய்க்கு 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் நார்மல் பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து 1 இயர் பாஸ் தான். இதுக்கு வந்து நார்மலாக 399 வந்து இதுக்கான ப்ரைஸ் இருக்கும். இப்போ 299க்கு கொடுக்குறாங்க. சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 269 ரூபீஸ்க்கு வந்து 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்க முடியும். இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 9th June வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டுக்குமே வந்து 9th June வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் புக்கை இந்த பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பாஸ் ப்ரோவில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதில் வந்து மார்க் டெஸ்ட்டாக போட்டு பார்த்துக்க முடியும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா ட்ரேட்ஸ்மேன் அதாவது ஏஓசி ட்ரேட்ஸ்மேன் அண்ட் ஃபயர்மேன் ரிசல்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, 2023 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கானது தான். ஓகே, ஸோ இதோட ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே நம்மளுடைய சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ரெண்டு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு இருக்கும், ரெண்டாவது வந்து ஃபயர்மேனுக்கு இருக்கும். ஓகே, நீங்களுமே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒருவேளை ஓப்பன் ஆகலைன்னா டெலகிராமில் சந்துருமேஸ் அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும், அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜாயின் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுங்கிறதுல உங்களுடைய நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில். ஓகே, அதே மாதிரி ஃபயர்மேனுக்குள்ள பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபயர்மேன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதுக்குமே செலெக்ஷன் ஆனவங்களுக்கு பர்டிகுலராக வந்து இந்த எக்ஸாமுக்குன்னு நம்ம வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நீங்களுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் ரம்யாங்கிற நேம் இருக்கும், அதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நாளைக்குள்ளே உங்களுக்கான லிங்க் வந்து வந்துடும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களுடைய அந்த நம்பர் என்ன, இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் கொடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஓசியில் அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி யாருக்கும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பாக்கி இருக்குது. அதை பற்றின அப்டேட் வர்றப்போ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.